பள்ளி வளாகங்களுக்கு புகையிலை பொருட்களை விற்பனை செய்ய தடை விதிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைகிறார். கருணாகரன், எந்த வழக்கில் இந்த கருத்தை முன்வச்சிருக்காங்க? ஸ்ரீராம், அதாவது வந்து மதுரை தென் மாவட்டங்களில் வந்து அந்த கூலிப் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை தடை செய்யப்பட்டு அந்த புகையிலை பொருட்களை விற்பனை செய்ததில் கைது செய்யப்பட்டு ஜாமீன் கோரிய மனுக்கள் விசாரணைக்கு வந்தது. நீதிபதி பரதேஸ் சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அந்த கூலிப் உள்ளிட்ட பொருட்களை வந்து பள்ளி மாணவர்கள் அதிகமாக பயன்படுத்துவதாக தெரிய வருகிறது. இதனால் நீதிபதிகள் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதிகள், இதை வந்து நாடு முழுவதும் புகையிலை பொருட்களை ஏன் தடை செய்யக்கூடாது என்று கேள்வி எழுப்பி மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மத்திய அரசு தரப்பில் அவகாசம் கோரப்பட்டது. மாநில அரசு தரப்பில் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கொண்ட ஒரு நல்லூர் ஏற்படுத்த வேண்டும், மேலும் வந்து மத்திய அரசின் சட்டத்தை கடுமையாக்க வேண்டும், மாநில அரசு தேவையான சட்டங்களை எடுத்துள்ளது, பள்ளி வளாகங்களுக்கு அருகே புகையிலை பொருட்களை விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் முதல் கட்டமாக நாடு முழுவதும் ஏன் மாணவர்களின் நலன் கருதி கூலி உள்ளிட்ட பொருட்களை பள்ளி வளாகம் அமைந்துள்ள அருகே வந்து விற்பனை செய்வதற்கு தடை விதிக்க கூடாது, மேலும் வந்து மத்திய அரசின் அந்த புகையிலை சட்டத்தை வந்து ஏன் கடுமையாக திருத்தக்கூடாது, மேலும் வந்து இந்த புகையிலை பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் மீது உரிய கட்டுப்பாடுகளை ஏன் விதிக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பி இது குறித்து மத்திய அரசு உரிய பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை அக்டோபர் 3 ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. கருணாகரன்.